மீண்டால் முடியாதில்லை மிகிலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் வீட்டில் இன்றைக்கு எக்ஸாம் தமிழ்ச்சாலுக்கு நான் என்ன வீடியோ உங்களை ஷேர் படிக்கப்படுறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரியே ஐபிபிஎஸ்ல கனெக்ட் பண்ண எஸ்போ அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமோட ஃபில் டீட்டெயில் தான். அதாவது இதில் நிறைய வந்து பார்த்தா ஆஃபீஸர் லெவலுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆஃபீஸருக்கும் என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும், ப்ரமோஷனில் எப்படி இருக்கும், சேலரியில் எந்த ரேஞ்சில் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆஃபீஸருக்கும் என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க, எக்ஸாம் பேட்டர்னில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க, அதாவது ஐபிபிஎஸ்ல கனெக்ட் பண்ண எஸ்ஓவோட ஏ டு இஜெட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதில் வந்து நிறைய ஆஃபீஸர் லெவலுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுவே ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தோம்னா கிளர்க்கு பிஓ பொறுத்தவரையும் பார்த்தா காமனாக வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருக்குது உங்களுக்கு, அதாவது ஐபிபிஎஸ்ல கண்டக்ட் பண்ணுற கிளர்க் அண்டு பிஓக்கு. பட் இந்த எஸ்ஓ பொறுத்தவரையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட போஸ்டிங் கொடுத்து இது குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் போடுவாங்க. இப்போ ஐடி ஆஃபீஸர் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒர்க் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. இதுவே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னா மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டான ஒர்க் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனல் ரிலவெண்ட்டாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ்ல அதாவது சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஐபிபிஎஸ்ஸை வந்து பார்த்தோம்னா. ஸோ இதில் கண்டெக்ட் பண்ணுற எஸ்ஓ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேங்க் வந்து பார்த்தா அவங்களோட வேகன்சியை வந்து பார்த்தோம்னா இந்த ஐபிபிஎஸ் மூலிமா தான் வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ இந்த எஸ்போ பொறுத்தவரையும் பார்த்தா 6 டைப்பாக வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது 6 ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி உங்களுக்கு, செகண்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான வேகன்சி உங்களுக்கு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கான வேகன்சி, அடுத்து வந்து ஹச்ஆர் அப்படின்னா பர்சனல் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ராஜபாஷா அதிகாரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஹிந்தி ஆஃபீஸருக்கான வேகன்சி உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஹிந்தி ரெலவெண்ட்டாக பிஜி டிகிரி இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ஒர்க்கு அது ரெலவெண்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா 6 வேகன்சி, 6 ஆஃபீஸருக்கான வேகன்சி தனித்தனியாக, இதுக்கு இவ்வளோ வேகன்சி இதுக்கு இவ்வளோ வேகன்சி அந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஐடி ஆஃபீஸர், இந்த ஐடி ஆஃபீஸரோட ஒர்க்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான வேலைகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த பேங்க்கில் வந்து பார்த்தோம்னா நிறைய சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் பார்த்தோம்னா அப்டேட் பண்ணி தரது, சப்போஸ் ஏதாவது சைபர் கிரைம்லாம் நடக்காமல் அதாவது பேங்க்கில் வந்து நிறைய டேட்டா வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து சேஃப்டியாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவெலாம் வந்து பார்த்தோம்னா அன்ஆத்தரைஸ்டாக யாரும் எடுத்துடாமல் வந்து ரொம்ப நீங்கள் சைபர் கிரைம் பண்ணி பார்த்துக்கணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்டான ஒர்க் வந்து பார்த்தா இந்த ஐடி ஆஃபீஸருக்கு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த ஆஃபீஸருக்கு என்ன எலிஜிபிள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் பிஇ பிடெக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் பிஇ பிடெக்கில் வந்து பார்த்தா ஒன்று கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் ரிலவெண்ட்டாக, அப்படி இல்லைனா கம்யூனிகேஷன் ரிலவெண்ட்டாக, இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடி ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிஜி டிகிரி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக, பிஜி டிகிரி எலக்ட்ரானிக்ஸ் ரிலவெண்ட்டாக, பிஜி டிகிரி கம்யூனிகேஷன் ரிலவெண்ட்டாக இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும், எக்ஸாம்பிளுக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை எம்எஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை எம்எஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸோ அப்படி இல்லை எம்சிஏ இந்த மாதிரியான டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஐபிபிஎஸ்ல கண்டக்ட் பண்ணால் எஸ்ஓக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் ஒன்று கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக, அப்படி இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ரிலவெண்ட்டாக, அப்படி இல்லை கம்யூனிகேஷன் ரிலவெண்ட்டாக, இந்த மாதிரியான டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா இந்த ஐடி ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் சாலை 35,000 மேலே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து பார்த்தா எம்பிஏ வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டாக, அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க, இந்த மாதிரியான டிகிரி வந்து பார்த்தா நீங்கள் மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டாக இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அந்த பேங்கோட ஸ்கீம் இருக்கும், நிறைய லோன் ஆஃபர் அது இதுன்னு வச்சுருப்பாங்க அந்த பேங்க்கு. ஸோ அந்த ஸ்கீம்லாம் வந்து பார்த்தா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கலாம், அதை பற்றி வந்து பார்த்தோம்னா பேங்க் வந்து அட்வைஸ் தருது. இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம், கம்பெனி அப்படிங்கிறது பேங்க் தான் உங்களுக்கு. ஸோ அந்த பேங்க்கோட ப்ராஃபிட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஐடியா கொடுக்கலாம், அந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து பார்த்தா ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ ஹச்ஆர் அப்படின்னா பர்சனல் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் என்ன எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தா எம்பிஏ அப்படி இல்லைனா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கும் வந்து பார்த்தோம்னா ஹச்ஆர் ரிலவெண்ட்டாக அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான டிகிரி முடித்தவங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு இல்லை பர்சனல் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கறதுல, சப்போஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அந்த கோர்ஸ் வந்து பார்த்தா ஹச்ஆர் ரிலவெண்ட்டாக
முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்கறதில்ல உங்களுக்கு. இதுவே ஐபிபிஎஸ்ல கண்டக்ட் பண்ணுற ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க, பட் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து உங்களுக்கு கேட்கறதில்ல. ஸோ இந்த ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பேங்க் நியூவாக நிறைய ஸ்டாஃப் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாஃப்க்கெலாம் இன்டர்வியூ எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்கோட ஸ்கீமு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பேங்கோட டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேலரி பேக்கேஜ், இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். முக்கியமாக இந்த ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹச்ஆர் ஆஃபீஸருக்கான போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், இதை வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படி கூட வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கு. இவங்களோட ஒர்க் வந்து பார்த்தா மோஸ்ட்லி நேம்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான லோன் கொடுக்கறது, சப்போஸ் நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க அவங்ககிட்ட வந்து பார்த்தா இந்தந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறது, சப்போஸ் அந்த லோன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அந்த லோன்லாம் கட்டுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் வந்து செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான லோன் ரிலவெண்ட்டான ஒர்க் தான் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த நெபர்ட் பேங்க்கு, ரீஜனல் ரூரல் பேங்க்கு, இவங்களோட வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணி ஏற்கனவே அந்த கிளையண்ட்டுக்கு ஏதாவது லோன் இருக்கா அந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டாக எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி ரிலவெண்ட்டாக, அப்படி இல்லை செரிகல்ச்சர் ரிலவெண்ட்டாக, இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டாக எந்த டிகிரி முடித்தவங்க வேணாலும் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த வித எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கறதில்ல உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லா ஆஃபீஸர், இதுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து லா ரிலவெண்ட்டான எல்எல்பி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் 3 இயர்ஸ் ஏதாவது யூஜி முடிச்சுட்டு அப்புறம் கூட எல்எல்பி கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டாக வந்து பார்த்தோம்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து அப்ரூவ் வாங்கியிருக்கணும், அப்போ மட்டும்தான் இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு எல்எல்பி கோர்ஸ் முடிச்சோடனே டேரெக்டாக அட்வொகேட் வந்து ஆக முடியாது, அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதாவது சிலபஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அட்வொகேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எலிஜிபிள் பொறுத்தவரையும் பார்த்தா எல்எல்பி டிகிரி வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஒர்க்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா லீகலான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது அந்த பேங்க்கு லீகலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அட்வைஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பேங்க் எப்படி லீகலாக வந்து ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அட்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான லீகலான ஒர்க் தான் வந்து ஒரு லாயருக்கு வந்து இருக்கும் இங்கே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ராஜபக்சா அதிகாரி அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தா ஹிந்தி ரிலவெண்ட்டான பிஜி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டிரான்ஸ்லேஷன் ரிலவெண்ட்டான ஒர்க் வந்து இருக்கும். ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படி சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் இப்போ டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தோம்னா ஹிந்தியில் இருந்துச்சு அப்படின்னா அதை ரீட் பண்ணி கரெக்டான மீனிங் சொல்கிறது, இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பிஜி டிகிரி வந்து பார்த்தா ஹிந்தி ரிலவெண்ட்டாக ப்ளஸ் இங்கிலீஷும் இருக்கணும் உங்களுக்கு ஒரு பேப்பராக, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எஸ்ஓக்கு கீழே வந்து பார்த்தா 6 ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா அவங்க டிபார்ட்மெண்ட் ரிலவெண்ட்டான ஒர்க் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தா ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு ரொம்ப அதிகளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலவெண்ட்டாக ஒர்க் கொடுக்கறதுனால கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரமோஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் போடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தா நீங்கள் மேனேஜர், சீனியர் மேனேஜர், அப்புறம் சீஃப் மேனேஜர் ஆவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஜிஎம் போஸ்ட்டுக்கு வந்து போவீங்க, அதாவது அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து போவீங்க. அடுத்து வந்து பார்த்தா டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு போவீங்க. ஃபைனலாக வந்து ஜென்ரல் மேனேஜர் வரையும் கூட நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. சேலரி வைஸாக வந்து பார்த்தா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு இன்ஹேண்டில் வந்து பார்த்தா 35,000 மேலே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது வந்து பார்த்தா ஒரு ஆவரேஜ் சேலரி தான், இதை விட கொஞ்சம் முன்ன பின்ன கூட அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு அலவன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, டியர்னஸ் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, ட்ராவல் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, இது மட்டும் இல்லாமல் ஃபர்னிச்சருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நியூஸ் பேப்பருக்கு, பெட்ரோல் அலவன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த சிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ப்ரிமிலரி பொறுத்தவரையும் காமனான டாபிக் தான் வரும், ரீசனிங், ஆப்டியூடு, அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ், இந்த மாதிரியான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும். பட் உங்களுக்கு மெயின் பொறுத்தவரையும் பார்த்தா உங்கள் ப்ரொஃபஷனல் டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ப்ரிமிலரி பொறுத்தவரையும் பார்த்தா ரீசனிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின் வருது, இங்கிலீஷ் ரிலவெண்ட்டான கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின் வருது, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் வருது, டோட்டலாக 150 கொஸ்டின் வருது. இதில் வந்து பார்த்தா ரீசனிங்க்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் தராங்க, ஸோ 50 மார்க் தராங்க, இங்கிலீஷ்க்கு ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் தராங்க உங்களுக்கு, ஸோ 25 மார்க் தராங்க. இதுவே வந்து பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் தராங்க, ஸோ 50 கொஸ்டினுக்கு 50 மார்க் தராங்க, டோட்டலாக வந்து பார்த்தா 150 கொஸ்டினுக்கு 125 மார்க் தராங்க. டைமிங் பொறுத்தவரையும் பார்த்தா செக்ஷனல் டைமிங் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா ரீசனிங்
டாபிக்கு ஒரு 40 நிமிஷம் தராங்க, இங்கிலீஷ்க்கு ஒரு 40 நிமிஷம் தராங்க, ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்கு ஒரு 40 நிமிஷம் தராங்க. டோட்டலாக வந்து பார்த்தா ஒரு 120 நிமிஷம் டைம் தராங்க. உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் வந்து இதில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா பிரிமிலரி. பிரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து குவாலிஃபையிங்காக தான் எடுத்துக்கிறாங்க அவங்க. அதாவது குறிப்பிட்ட மார்க் வாங்கியிருக்கணும், குறிப்பிட்ட டாப்பிக்கில் குறிப்பிட்ட மார்க் மேலே வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரிமிலரி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் போவீங்க. மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா 60 கொஸ்டின் 60 மார்க் தான் கேட்குறாங்க. யாரை தவிர அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹிந்தி ரெலவெண்ட்டான போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் கொஞ்சம் டாபிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ஹெச்ஆர் ஆஃபீஸர், இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு மொத்தமே 60 கொஸ்டின் 60 மார்க் தான் கேட்குறாங்க. அதுவும் வந்து பார்த்தோம்னா உங்கள் டாபிக் ரெலவெண்ட்டான கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஐடி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டினாக வரும். இப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான கொஸ்டின் தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இன்டர்வியூ போவீங்க. மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிக்கணும் அது பேஸில் உங்களுக்கு கட் ஆஃப் போட்டு உங்களுக்கு ட்ரைனிங் ப்ளஸ் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசை வரேன். நிறைய பேருக்கு யாருக்கு என்ன மாதிரியான ஒர்க்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.